நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இன்றைய வீடியோ பதிவில் மீன்வளத்துறையில் வந்திருக்க உதவியாளர் மற்றும் ஓட்டுநருக்கான பணி இடங்களை பற்றி இன்றைய வீடியோ தொகுப்பில் முழுமையாக நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக பல விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். ஸோ மீன் வளத்துறை, அரசு மீன் வளத்துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்தி என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு அரசு மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறையிலேருந்து சென்னை மீன்பிடி துறைமுக திட்டக்கோட்டை செய்தியாளர் அலுவலகத்தில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்தி. ஊர்தி ஓட்டுநர் இலகு ரக ஊர்தி நியமனத்திற்கான விளம்பரம் தேதி என்னைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11/8/2021 அன்னைக்கு வந்தது. தமிழ்நாடு அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை மீன்பிடி துறைமுக திட்டக்கோட்டை செயற் பொறியாளர் அலுவலகத்தில் காலியாக உள்ள 2 ஊர்தி ஓட்டுநர் பணியிடத்தினை நிரப்ப தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பதிவு அஞ்சல் மூலமாக மட்டும் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 2/9/2021 5 மணி மாலை 5:45 மணிக்கு முன்னதாக அனுப்ப வேண்டும் சொல்றாங்க. என்னென்ன பதவின்றதை நாம பார்க்கலாம். ஊர்தி ஓட்டுநர், தமிழ்நாடு மீன்துறை பொது சார்நிலை பணி, 2 பணியிடங்கள், லெவல் 8 19,500 சேலரி, 62,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. கல்வி தகுதிகள் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆதி திராவிடர் அருந்ததியர்கள் மற்றும் பழங்குடி வகுப்பினராக இருந்தால் 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அந்த மாதிரினா 18-32, இதர வகுப்பினர் பார்த்திங்கன்னா 18-30. ஸோ சிறப்பு சலுகை முன்னாள் எல்லாருமே இருந்திங்கன்னா நடைமுறையுள்ள விதிகளின்படி 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. விதவைகள் அந்த மாதிரி உணர்வு ஊனமுற்றோர் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா 5 வருஷம் கொடுக்குறாங்க. கல்வி தகுதி பார்க்குறப்ப 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருத்தல் அவசியம். தானியங்கி மோட்டார் வந்து பழுதாயிடுச்சுன்னா அதை உங்களுக்கு சரி செய்கிற அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ சுழற்சி முறை எப்படின்றத பார்க்கலாம். ஜிடி ஒரு இது, எஸ்சி, ஓபிசி, பிசி, எம்பிசி, ஜிடி டோட்டல் 2. ஸோ இந்த 2 வேகன்சிஸ் வந்து அவங்களே சுழற்சி முறையில் பண்ணுறாங்க. கட்டணம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஸோ ட்ரேட் டெஸ்ட் நடத்துவாங்க. ஓட்டுநருக்கு உண்டான லைசன்ஸ் செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்றதை செக் பண்ணுவாங்க. ஓட்டுநர் உரிமம் 4 தேதி புதுப்பிக்கப்பட்டவனோ தற்போது நடைமுறையில் உள்ள விதிகளின்படி பணி நியமனம் செய்யப்படும் சொல்கிறாங்க. முழுமையான பூர்த்தி செய்யப்படாத தவறான விவரங்கள் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லிட்டாங்க. பதிவு அஞ்சல் மூலமா தான் விண்ணப்பங்களை அனுப்புவோம். விண்ணப்பதாரர் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுப்பலாம். ஒன்றுக்கு மேல் அனுப்பினால் அது ரத்து செய்யப்படும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷனுடைய ஃபார்மெட். அந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட் ஃபில் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர், நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடி, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏதாவது நீங்கள் தவறுதலாக கொடுக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க நிராகரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வெதர் பிசிக்கல் சேலஞ்சாக இருந்தால் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வைக்கணும். உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ நீங்கள் படிச்சிங்களோ அதற்கு உண்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வைக்கணும். உங்கள் மெயில் ஐடி, உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ், அப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் போட்டுட்டு நீங்கள் அனுப்பலாம். ஸோ ஃபில்லட் த அப்ளிகேஷன் வித் த ரிலவெண்ட் என்க்ளோஸ் த டாக்குமெண்ட் டியூட்டி செல்ஃப் அட்டாச்சு டு பி சென்ட் த்ரூ த ரிஜிஸ்டர்ட் பிஃபோர் 2/9/2021 மாலை 5:45 மணிக்கு முன்னதாக உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அந்த அட்ரஸ்க்கு, கீழே குறிப்பிட்டிருக்க அட்ரஸ்க்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சம்மர்லி இதுக்கப்புறம் அந்த டேட்டு தள்ளி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும்னு சொல்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த அப்ளிகேஷனில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அனுப்பக்கூடாது. உங்களுடைய ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் அனுப்பணும். ஸோ இதுதான் அவங்க கொடுக்குற சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா தி எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் ஃபிஷிங் ஹார்பர் ப்ராஜெக்ட் டிவிஷன், இன்டகிரேட்டர் அனிமல் ஹவுஸ்பண்ட்ரி அண்ட் ஃபிஷரிஸ், அண்ட் த ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ்,
நந்தனம் சென்னை 635. ஸோ இந்த முகவரிக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் வேகன்சிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி.